எதுக்கு முதல் ஆடி லஞ்சு ரசி சொன்னா எதுக்கு தேவையே கிடையாது அவருக்கு ஆடி லஞ்சு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட 1000 கோடி கண்டிப்பா எடுக்கிறோம் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தது இல்ல லியோ காண்டி வெயிட்டிங் சான்ஸோட அளப்பறையும் தாங்க முடியாத ஆள கூட தள்ளி வச்சிருக்கலாம் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு ஆடியோ லஞ்சு இல்லாட்டி என்னங்க மூவி இருக்குல்ல மஜா பண்ணிரும் மொத்தமாவே கேன்சல் ஆயிடுச்சு மொத்தமாவே கேன்சல் ஆயிடுச்சா எனக்கு தெரிஞ்ச அரசியல் காரணம்ன்ற மாதிரி தாட் இல்ல பட் நானும் நிறைய எதிர்பார்த்தேன் விஜய் பர்சனலாவே ரொம்ப பிடிக்கும் லியோ லான்ச்ல ஒரு குட்டி ஸ்டோரி எல்லாம் கேட்கலாம் நினைச்சேன் பட் அது மிஸ் ஆயிடுச்சு பட் அரசியல் காரணமா இருக்க சான்சஸ் கம்மி தான் நானும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றேன் லியோ காண்டி பாக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தது இல்ல லியோ காண்டி வெயிட்டிங் எதனால உங்களுக்கு விஜய் பிடிக்கும் சின்ன பிள்ளையில இருந்து பிடிக்கும் நடிக்கிறது பிடிக்கும் டான்ஸ் இப்ப வரைக்கும் ரொம்ப மிரட்டி விடுறாப்ல இல்ல அரசியல் ஈடுபாடு நிறைய இருக்குக்கா அது வந்து கண்டிப்பா அவர் வருவாரா மேபி விஜய் கண்டிப்பா வர நிறைய சான்சஸ் இருக்கு அரசியல் நோக்கமா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கு நம்மளுக்கு இதே ஜெயிலருக்கு தான் கொடுத்தாங்க ஏன் நம்மளுக்கு மட்டும் கொடுக்கல ஜெயிலருக்கு ஏன் அவ்வளவு பேர் வரலையா தலைவருக்கு இல்லாத ஃபேன்ஸா விஜய்க்கு அதுக்கு மேல இருக்காங்க பாத்துவாங்க இதுல அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு மேல சும்மா மைக்கி எடுத்துட்டு யாரும் அடுத்த சூப்பர் ஸ்டார் எல்லாம் கேட்டுக்கிறாங்க எப்பயுமே விஜய் தான் இல்ல என்னைக்குமே தளபதி விஜய் தான் ஆமா சூப்பர் ஸ்டார் கூட தேவையில்ல தளபதி விஜய் வந்தா போதும் அப்படியே பேரை பார்த்தோன்னா கத்துனமா காப்பரா கொடுத்த வாழ் இருக்கணும் படத்துக்கு எந்த மணி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த 6 மணி எப்படா ஆகும் நீங்க உட்கார்ந்து இருக்கும் இன்னைக்கு செகண்ட் சிங்கிள் வேற வருது அரட்டி விடுறோம் படம் எல்லாம் தெரிக்க விடுறோம் ப்ரோ எப்படி இருக்கும்னு தான் தெரியல ஆனா பிரம்மாண்டமா இருக்கும் படம் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட 1000 கோடி கண்டிப்பா எடுக்கிறோம் அந்த அக்கா எல்லாம் சதற விடுறோம் அப்புறம் ஒருத்தர் வேற மீசை எடுக்கிறேன்னு இருக்காரு அவரை பதற விட்டு அவ்வளவுதான் லியோ அந்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான் அவங்க யாருமே வெளியில இருக்க கூடாது தலைமறைவா இருக்க மாதிரி பண்ணி விட்டுறாங்க நம்ம பையன் கா பாத்துக்கோங்க பல 1000 கோடி அடிக்குது பாட்டு சென்சார் எல்லாம் வரும் லியோ ஆடியன்ஸ் வந்து இப்ப கேன்சல் ஆயிருச்சு தேர்தல் எதுவும் காரணமா இல்ல வேற எதுவும் சிச்சுவேஷனாலதான் அதை நிப்பாட்டி வச்சுக்கோங்க பாப்பா அப்படி எல்லாம் இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனையா இருந்திருக்கலாம் அதனால தேர்தல் மூலியமா அது அப்படிலாம் இல்ல ஒருவேளை விஜயோட எதிரிங்க யாராச்சும் அப்படி பண்ணலாம் பண்ணலாம் சான்ஸோட அளப்பறையும் தாங்க முடியாத ஆள கூட தள்ளி வச்சிருக்கலாம் ஆனா நாங்க எல்லாரும் வெயிட்டிங் விஜயோட வெறித்தனமான ஃபேன்ஸ் நாங்க எல்லாருமே அவங்க ஃபேன்ஸ் நலத்துக்காண்டி தான் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ஆனா கண்டிப்பா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் அது அரசியல் இருக்க மாதிரிதான் ப்ரோ இருக்கு ஏன்னா இப்ப வந்துட்டு விஜய் சார் வந்துட்டு அரசியல் வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதுக்காண்டி கூட காரணமா கூட பின்னாடி இருக்கலாம் இருந்தாலும் எல்லாமே பண்ணிட்டு இப்ப கேன்சல் ஆனது வந்துட்டு கொஞ்சம் வருத்தமா இருக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தோம் ஆடி லான்ச் பாக்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஆடி லான்ச் இல்லைன்றாங்க அப்புறம் சரி வைக்கலாம் அப்படின்னாங்க அப்ப பார்த்தா மொத்தமாவே கேன்சல் பண்ணிட்டாங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு விஜய் ரசிகர பாக்கும்போது தொடர்ந்து விஜய் படம் வர்றப்ப பூரா ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு தங்க வந்துட்டு நல்லா வளர்ந்தாவே ஏதாவது பிரச்சனை வரத்தானே செய்யும் அதையும் தாண்டி அவங்க வர்றதானே அதுலதானே இருக்கு அப்படின்றப்போ தளபதி ரசிகன்றப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அவர் இன்னும் மென்மேல் படம் பண்ணணும் நல்லா வந்துட்டு ஹிட் ஆகணும் இப்ப வர லியோ படம் கூட நல்லா சக்சஸ் ஆகணும் ஆடியோ லான்ச் இல்லாட்டி என்னங்க மூவி இருக்குல்ல மஜா பண்ணிரும் அதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியல ஏதோ சும்மா நிப்பாட்டிட்டாங்க அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஜெய் ஃபானா அவ்வளவு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு லிரிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா போட்டிருக்குன்னு சொல்றாங்க ஒரு பேட்டியில அதெல்லாம் நீங்க என்னக்கா நினைக்கிறீங்க நல்லாதான் இருக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே பாக்குற ஒரு ஆக்டர் அது சின்ன வயசுல இருந்தே பிடிச்சிருச்சு அரசியல் காரணமா தெரியல ஆனா லியோ ஃபேன்ஸ்க்கு எல்லாம் இது ஒரு மிகப்பெரிய வருத்தமா தான் இருக்கு என் பக்கத்துல விஜய் ஃபேன் ஒருத்தன் அனில் மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான் ரொம்ப அந்த அரசியல் காண்டி தான் பிரச்சனை பண்றேன் ஏன்னா ஏற்கனவே ஃபேன்ஸ் அதிகம் அவருக்கு ஏற்கனவே அரசியல் குறைதான் பேசிக்கிறாங்க அதனால எதுவும் பிரச்சனையா இருக்குமோன்னு தான் எங்களோட சந்தேகம் எல்லாம் ஓ ஆடி லான்ச்சுக்கு போலாம் தான் ப்ரோ இருந்தோம் இப்ப அடுத்து எப்போ ப்ரோ மொத்தமாவே கேன்சல் ஆயிடுச்சு ப்ரோ மொத்தமாவே கேன்சல் ஆயிடுச்சா ப்ரோ ஆடியன்ஸ் கேன்சல் ஆயிருந்தா ஒண்ணு விட்டுறாங்க நாங்க லியோ மூவில வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் நாங்க தான் லியோ தான் விஜய தளபதி தான் இப்ப பாத்தீங்கன்னா விஜய் ஆடியன்ஸ் வந்து பல கோடி செலவு பண்ணி மிக பிரம்மாண்டமா பண்ணணும்னு பாத்துருந்தாங்க அது வந்து இப்ப கேன்சல் ஆயிருச்சு இது வந்து அரசியலா இல்ல வேற எதுவும் காரணங்கள் இருக்கா ப்ரோ டெஃபினட்டா அரசியல் தான் ப்ரோ ஏன்னா விஜய் அரசியலுக்கு வந்தாருன்னா அவருக்கு ஆதரவு பெறுங்கிற ஒரு காரணமா இருக்கலாம் இல்லன்னா அவர் வந்தா அவர்கிட்ட ஒரு அட்ராக்ஷன் கிடைச்சிரும் அந்த மாதிரி ஒண்ணா இருக்கலாம் நிறைய காரணம் இருக்கு இது மாதிரி அரசியல் தான் ப்ரோ இருக்கு டெஃபினட்டா சொல்லுவேன் அதாவது இது பிளான் பண்ணி பண்ணது குழப்பிட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியல மதுரைன்றாயன் அங்கன்றாயன் இங்கன்றாயன் மலேசியான்றாயன் குழப்பி விட்டாய் என்ன பண்ணே தெரியல இந்த ஆடி லஞ்ச் வராததுக்கு உங்களுக்கு எதுவும் வருத்தங்கள் இருக்கா ப்ரோ எனக்கு வருத்தம் பா எனக்கு வருத்தம் வருத்தம் தான் ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பண்றாங்க விஜய் படிச்சா பயப்படுறாங்க விஜய் அரசியலுக்கு வந்துருவோம் பயப்படுறாங்க என்ன பண்றது நிறைய பயம் இருக்கணும் ப்ரோ பயம் இருக்கணும் இருந்தாலும் இப்படி கேன்சல் ஆயிடுச்சு அல்டிமேட் அஜித் குமார் மனித கடவுள் உன தூக்கி சாத்த போறேன்
வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். பார்த்தா அப்படி ஆச்சு, இதுல எதுவும் அரசியல் இருக்குமா டவுட்டா இருக்கு. விஜய் வந்து அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். வந்தா நல்லா எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவாரு, மக்கள் இயக்கம் இருக்கு, அடுத்தவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய பண்ணுவாரு, எல்லாத்துக்கும் நல்லா தான் பண்றாரு. அவர் அரசியலுக்கு வந்தா இன்னும் பண்ணுவாரு. இல்ல ப்ரோ, அது கஷ்டப்பட்டுதான் எடுத்திருந்தாங்க, திடீர்னு கேன்சல் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் வருத்தம் தான், விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வருத்தம் தான். எதுக்கு முதல் ஆடியோ லஞ்ச் ரசிகர்கள் சொன்னா எதுக்கு, தேவையே கிடையாது அவருக்கு ஆடியோ லஞ்ச். ஆடியோ லஞ்ச் கொடுத்தாலும் படம் ஓடாது, தலை படம் தான் அடுத்து, விடாமுயற்சியே அடுத்து. எப்பயுமே யார்ட்டோட விடாமுயற்சி அப்டேட்டுக்கு தான் காத்துட்டு இருக்கோம். அல்டிமேட் சஜித் குமார் தான் எப்பயுமே. இல்ல ஆடியோ லஞ்ச் போட்டா விஜய் அப்படியே ஒரு 10,000 பேர், எவ்வளவு பேரு, 10,000 பேர் அந்த குமிஞ்சிருவாங்களா, குமிஞ்சோடனே அங்க ஃபுல்லா ரெயின் கோட் தரப்போறாங்களா ஒவ்வொரு ஆளுக்கும். எப்படி ரெயின் கோட், அவர் வந்து எல்லாருக்கும் அந்த பிரியாணி போடுறது இப்படி கொடுத்து எல்லாரும் ஓட்டு வர வைக்கிற காண்டி பண்றாங்க. இப்ப அவங்க ரெயின் கோட் கொடுத்து அதெல்லாம், அதாவது தலைவருன்ற தன்னால வரணும், இப்படி ரெயின் கோட் கொடுத்து ஓட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பண்ணி வரக்கூடாது. அஜித் எங்களுக்கு அரசியலே வேணாண்டு நீட்டா போயிட்டாரு, அப்படி விலகி போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம இந்த மாதிரி ரெயின் கோட் கொடுக்கறது, பிரியாணி கொடுக்கறது, இதெல்லாம் தேவையே இல்லை. ஒரே தளபதி தான் மு க ஸ்டாலின், ஒரே தளபதி தான் எங்களுக்கு. பரம்பரை பரம்பரையா வந்துகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம். இவங்க வந்து நின்றவனே அப்படியே அடிச்சு பிடிச்சி முன்னாடி அப்படியே தலைவர், அடுத்த தளபதி, அடுத்த தலைவர் மு க ஸ்டாலின் மாதிரி, அடுத்து இவர் முதலமைச்சர் ஆயிடுவாருன்னு ஒரு நினப்பு, அவ்வளவுதான். மத்தபடி வரணும் இல்ல. இது குளம்ல தெப்ப குளம், அது ஆமையா இருக்கு, நம்ம அங்கிட்டு போய் பேசுவோம். தளபதி எங்களுக்கு விரோதி எல்லாம் கிடையாது ப்ரோ, பாப்போம், தப்பு கிடையாது. இருந்தாலும் தலையை குறைச்சல பேசும்போதுதான் கொஞ்சம் கோபமா இது, அவ்வளவுதான். இருந்தாலும் நன்மையில கேண்டி இது வரலாம், திருப்பி அவர் வந்து பொலிட்டிஷியன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மக்கள் அதை அக்செப்ட் பண்ணணும், நாங்களும் அக்செப்ட் பண்றோம். இல்ல கண்டிப்பா அரசியலோட காரணம் இருக்காது, ஏன்னா அவரு தளபதி வந்து என்னைக்குமே வந்து கூர்ந்து யோசனையா இருப்பாப்ல. அவருடைய யோசனை ரசிகர்கள் ஒரு நலன் கருதி தான் கண்டிப்பா தள்ளுபடி பண்ணிப்பாரு. அதிகப்படியான ரசிகர்கள் இந்த லியோவுக்கு வந்து வர்றதா, ஆடியோ லான்ச்சுக்கு வர்றதா கேட்டிருந்தாங்க, அதனாலதான் தள்ளுபடி பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கூடிய விரைவில் இன்னொரு ஆடியோ லான்ச் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இன்னொன்னு அவருடைய உடல்நல சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதனாலயும் இருக்கலாம், ஒருவேளை அவரு சரியானவனே வந்து ரசிகர்களை பாக்குற மாதிரி இருக்கலாம், அதனாலதான் தள்ளுபடி தான் இருக்கும், ரத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து அரசியலோ இல்ல வேற தனிப்பட்ட ஒரு தலைவர் காரணமோ இருக்காதுன்னு நாங்க நினைக்கிறோம். தளபதி என்னைக்குமே வந்து அந்த மாதிரி அரசியலை பயந்துகிட்டு நீங்க விஜய் பத்தி வந்தாலே அது எப்பயுமே எல்லாருமே நெகட்டிவா தான் சொல்றாங்க. பாட்டுல ஒன்னும் அவ்வளோ இதெல்லாம் இல்ல, இருந்தாலும் ரொம்ப பேன் பண்ணுன்ற அளவு கொண்டு போயிட்டாங்க பாட்டை. இருந்தாலும் அவங்க பீப் பண்ணி தான் பாட்டு போட்டுருக்காங்க, அந்த பீப் சாங் வந்து அவ்வளோ நல்லா இல்லை எங்களுக்கு. எப்பயும் போல பாட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கு, இந்த பாட்டுக்காக தான் வீட்டிங்க இப்ப 6 மணிக்கு வர பாட்டுக்காக. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ப்ரோ, ஆனா நடந்துச்சுன்னா எங்க விஜய் நாங்க பாப்போம். விஜய் பாக்குறதோட அந்த சொல்ற அந்த குட்டி ஸ்டோரி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நாங்க பாக்கணும்னு இருந்தோம், கடைசி அது ஒரு காரணங்கள், அதான் என்ன காரணங்கள் எங்களால சொல்ல முடியாது. நடக்கிறது நடக்கட்டும், எப்படினாலும் எங்க விஜய நகர்ல பாக்கணும். அது லியோ சொல்லவே தேவையில்ல, லோகேஷ் கனகராஜ் படம் சாட்டிஸ்பாக்சன் அதுல எப்படியா காமிக்கிறோம் நாங்க பாப்போம். அந்த ஆடியோ லான்ச்சுங்கிறது இல்லாதது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எல்லாரும் போலதான் விஜய் மாதிரி விஜய்னு பார்த்தாலே எல்லாரும் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுறாங்க. இன்னைக்கு சாயங்காலம் 6:00 ஏதோ 6 மணிக்கு ஏதோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வருது பாப்போம். இதுக்கும் எதுவும் வராம இருந்தா சந்தோஷம் தான் ப்ரோ. அப்படிலாம் இல்ல ப்ரோ, பசங்க அதனாலதான் கெட்டு போறாங்க நம்மளால சொல்ல முடியாது. அவங்க வந்து அவங்களோட இது விருப்பம், இது அவங்கள பார்த்து நம்ம கெட்டு போறோங்கிறது அப்படிலாம் கிடையாது. எவ்வளவோ படம் நடிக்கிறாங்க, எவ்வளவோ படம் டேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, எது ஏதோ கருத்து எல்லாம் சொல்றாங்க, அந்த கருத்து எல்லாம் கேட்டுட்டு நடிக்கிறதெல்லாம் எவ்வளவோ வராங்க. அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போனோம், பார்த்துட்டு ஒரு கற்பனையா இதுதான் ஒரு கற்பனை அப்படின்ற நினைச்சு நம்ம தாண்டி போயிடணும். அதை நம்ம யோசிச்சு நம்ம மைண்ட் மேல ஏத்தி நம்ம இதை மாறிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையில எல்லாரும் அப்படி பேசக்கூடாது. பெஸ்ட் தப்பு நான் சொல்ல வரேன், ஆனா எனக்கு வைக்காதது ரொம்ப வருத்தமா இருக்கு.
ரம்யா ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா விஜய் வந்து எல்லா ஆடியன்ஸ்லயும் நெஞ்சில் குடியிருக்கும் அந்த வார்த்தையை வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. இந்த வார்த்தை வந்து நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். ஏன்னா ஒவ்வொரு ஆடியன்ஸ்லயும் அந்த வார்த்தை சொல்லாம அவர் அறிய மாட்டாரு. பாரிஸ் ஆடியன்ஸ்ல கூட ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு அவரு, என் நெஞ்சில் குடியிருக்கும் சொல்லிட்டு. அந்த நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். 6 மணிக்கு பேண்டாஸ் ஒரு ரிலீஸ் ஆக போகுது, அதுக்காக ரொம்ப நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்து விஜய் ரசிகனே கிடையாது எனக்கு. விஜய் எப்படி எப்ப பிடிக்க ஆரம்பிச்சுன்னா அவரோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அவர் பண்ற ஃபைட் சீன்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நான் வந்து விஜய் ரசிகனா மாட்டேன் ப்ரோ. வந்து தேர்தலில் வந்து நிற்கிறதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்கானே? நிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. நான் அவர் நின்றாருன்னா என்னோட முதல் ஓட்டு அவருக்கு தான் ப்ரோ.